இடையூறாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே நல்லாமல் பயிற்சி பண்ணுற நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, இருந்தாலும் நாம் வந்து அந்த கடைசி நிலைக்கு நம்ம போய் சேர முடியல, ஒரு மாற்றம் ஏற்பட முடியல. அது அந்த ஒரு ஒரு நிலையில் போய்ட்டு ஒரு அவேக்கனிங்னு சொல்கிறோம், அந்த ஒரு அந்த நிலையை வந்து ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்ட நிலை. அந்த ஏன் அந்த மாற்றம் ஏற்படலை? நீ பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நாடுற போக்கு தான் நம்மளை அறியாமலே இருக்குது. ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ அடையணும் இன்னிட்டு சொல்கிற ஒரு போக்கு இருக்கிறனால நம்முடைய எண்ணமே வந்து ஒரு அனுபவத்தை நாடி தான் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன சொன்னால், அனுபவத்தை புறக்கணிக்கிறனால, அது நம்ம அனுபவத்தை நாடுறதுனால அனுபவத்தை புறக்கணிக்கிறனால ஏற்படாமல் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நெருக்கடியில் நம்மளை அறியாமலே அந்த அனுபவத்தை புறக்கணிக்கிற மாதிரி வரும் பொழுது அந்த இயற்கையான இயக்கம் தானாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து சிலவங்க வந்து இந்த சித்துக்கள் சக்திகள் இதுகள் மேலே சிலவங்க ஆசைப்படுவாங்க, அமானுஷ்யங்கள் இதுகளெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இது வந்து அமானுஷ்யங்கும் போது ஏதோ பிரம்மாண்டங்கிற மாதிரி ஆயிரும். அந்த பிரம்மாண்டத்தை நம்ம மேலே ஆசைப்படும் பொழுது அமானுஷ்யங்கள் இந்த மாதிரி ஆற்றல்கள் இதெல்லாம் வரும் பொழுது அது நமக்கு அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி போகும்பொழுது அவங்களுக்கு ஞானத்து மேலே உள்ள அக்கறை போயிடும். அப்போ சில விசித்திரமான சக்திகள் விசித்திரமான அனுபவங்கள் இது மேலே இதுங்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண விஷயம். இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு இளைஞர்கள் அவங்க ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஏதாவது பழச்சாறுகள் இதாக கொடுக்கட்டுமா, இல்லை மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்னென்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பழச்சாறுகள் தான் நம்ம குடிக்காத பழச்சாரா, எத்தனையோ சாறுலாம் குடிச்சிட்டோம், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு என்ன ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, இன்றைக்கி அதை குடித்து பார்ப்போன்னு சொல்லி சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுத்துருங்கன்னு அவங்களுக்கு பிளெயின் வாட்டரை கொண்டு கொடுக்குறாங்க. இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம். அப்போது ஒரு தண்ணியை தர்றதுக்கு தண்ணி தாரேன்னு சொன்னான்னா தண்ணி வேணா பழச்சாறு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க நிட்டு சொல்லி இவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரி சாப்பாடு போடுறாங்க. போடும்பொழுது அப்போ கேட்குறாங்க, இன்றைக்கி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாங்க. சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நாங்கள் காலையிலே சாப்பிட்டோம், இப்போ பழச்சாறுகள் இதாக இருந்தால் கொடுங்க ன்ற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவங்க பழச்சாறுகள் கொடுத்துட்டாங்க. பிறகு அவங்க ஒரு வாரம் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், தண்ணி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்போ தாகம் என்னதான் இருந்தாலும் பழச்சாறு மட்டும்தான், என்ன ஆகுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியுது, அதுக்கப்புறம் எட்டாவது நாள் பழைய எப்படி இதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னா எதை கேட்பாங்க, மடாலயத்தோட சிறந்த பானம் கொடுங்க சாமி, ஆளை விடுங்கன்னுறாங்க. உண்மையிலே தண்ணியில் அப்படி என்ன விசேஷம், நான் பழச்சாறுனாலே ஏதாவது விசேஷம் இருக்குது, தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது. உண்மையிலே அதுதான் விசேஷமான விசேஷம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உலகத்திலே பிரம்மாண்டமானது எது பார்த்தீங்கன்னா, எது பிரம்மாண்டமானது, ஆகாயம்தான் பிரம்மாண்டமானது. உலகத்திலே மிக சர்வசாதாரணமானது எது, அதுவும் அந்த ஆகாயம்தான். பிரம்மாண்டமும் அதுதான், சாதாரணமும் அதுதான். ஆனால் நாம் என்ன சொன்னால், ஏதோ ஒரு விசேஷமான தன்மையை தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சித்துக்கள் சக்திகள் இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் சில சில எக்ஸ்ட்ரெஸி அனுபவங்கள் பிளிஸ் கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி அனுபவங்கள்னு சொன்னால், ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பழச்சாறுகள் மாதிரியோ ஏதோ பிரம்மாண்டம் மாதிரியோ ஒரு நம்ம பிரமிக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமாக அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படாது. அப்போ யாருக்கும் ஏற்படாத நம்ம அனுபவம் நமக்கு ஏற்பட்டுன்னு சொன்னால் விசேஷமாக என்னதோன்னு கிடச்சிருக்குங்கிற மாதிரி அப்படி இதுவும் பண்ணும் பொழுது, ஆனால் இது வந்து ஒரு பிளெயின் வாட்டராகவும் ஒரு பிளெயினான ஒரு கூடிய ஒரு ஆன்ம ஒரு ஒரு ஆகாயம் மாதிரி தான், ஒரு சர்வசாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக மிஸ் பண்ணிடுறோம். அதனால் அந்த இதில் தான் அந்த ஞானங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயங்கிறது முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். ஒரு பிரம்மாண்டத்தை இணைக்கவே கூடாது, அப்படி இணைக்கிறனால தான் பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் அவர் ஒருத்தர் ஒரு கோயில்பட்டியில் ஒரு இன்ஜினியர், அவர் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நல்லா இது பண்ணி அவருக்கு நல்ல அனுபவங்கள்லாம் நல்லா சில அனுபவங்களும் கிடச்சிது. அப்போ ஒரு நாள் அவர் பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தொடச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பைக்கை நானும் அந்த பைக்கும் ஒன்று தாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா இப்போ உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உலகமே ஒன்றா தருது, எதுவுமே வேறு வேறு மாதிரியே தெரில. இன்றைக்கி நான் காலையில் என் பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே இந்த பைக்காகவே மாறிட்டேன்.
இப்போ ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் அனுபவம் இப்படி தான் ஏற்படுமான்னாரு. ஆமாம், இப்படி தான் ஏற்படும். பிற ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுது, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? இது நீங்கள் முதல்ல அன்னைக்கு கேட்கும்போதே தெரியும், அன்னைக்கு உங்களை கொலை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டேன். உண்மையிலே அனுபவங்கள் எல்லாமே வரும் போகும், அது வர்றதும் போகிறதுமா இருந்தால் தான் கரெக்டு, வந்த அனுபவம் உங்களோட தங்கிக்கிட்டு இருந்தால் அதான் பிரச்சனை பண்ணும். அதனால் வர்றதை பற்றியும் தப்பு இல்லை, போனதை பற்றியும் தப்பு இல்லை. அதனால் அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது வந்து அனுபவங்களுக்கு அக்கறை காட்டாத ஒரு தன்மைங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டார். அப்புறம் அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி நான் உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். இப்போ என்னுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு குழந்தைத்தனமாக தான் இருக்குது, எப்போவுமே நல்லாவே இருக்கிறேன், குழந்தையாகவே இருக்கிறேன்னாரு. ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமான்னாரு. ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவரும் இப்படி தான் ஒரு வாரம் கழித்து பழிவிடு, ஐயா அந்த தன்மை என்னை விட்டு போயிட்டுது, அப்போ ஞானத்தை இழந்துட்டேன்னா. இது நீங்கள் அன்றைக்கி சொல்லும்பொழுது எனக்கு தெரியும், கொஞ்சம் நாள் இருக்கும் போயிடுங்கிறது தெரியும். அன்னைக்கே போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணான்னா தேவையில்லாத இதுதான் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் நீங்களே அடுத்த கேள்விக்கு வருவீங்கன்னு நான் உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீட்டு சொல்லி. அதே மாதிரி எல்லா அனுபவங்களையும் இதையும் இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனுபவங்கள்ங்கிறது வரலாம் வராமலும் இருக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் இங்கே திருப்பூர் நினைக்கேன், ஒரு யங்ஸ்டர் சின்ன பையன்தான். என் கூட சில இதுகளுக்கெல்லாம் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காப்புல, நேரில்லாம் வந்து பார்ப்பாப்புல, கொஞ்சம் வசதி கொஞ்சம் சுமாரான வசதி தான். ஒரு முறை அவருக்கு வந்து இந்த கையில் வச்சுருந்த செல்ஃபோன் காணாமல் போச்சு. திருப்பி வேறு செல்ஃபோன் வாங்குறதுக்கு கையில் காசு கிடையாது. அப்புறம் செல்ஃபோன் இல்லையே, செல்ஃபோன் இல்லையேன்னு சொல்லி ஒரு வாரம் அப்படியே அதே அந்த கவலையிலே இருந்திருக்காப்புல. ஒரு வாரம் கழித்து என்ன முடிவுக்கு வந்தாருன்னு சொன்னால், எனக்கு செல்ஃபோனே வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அப்படி தூக்கி போட்ட நிமிஷத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், அவருடைய மனசு கிட்டத்தட்ட மனந்தானங்க அதை செல்ஃபோனை டிமாண்ட் பண்ணி மனந்தானம் ஒரு நிலையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எதுவும் வேண்டான்னு சொல்லும் பொழுது இந்த மனசை தூக்கி போட்ட மாதிரி போட்டேன். போட்ட நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால், அவருக்கு விசித்திரமான சில அனுபவங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு, இந்த பாடியே காணாமல் போச்சுது. இப்போ நான் என்ன பாடியோடு இருக்கிறேங்கிற ஃபீலிங் எனக்கு இல்லை, எனக்கு பாடியே இல்லாமல் இருக்கிறேன் நீச்சல் முன்னாடி அந்த இதுவும் ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போவும் கூட சொல்லிட்டு தான் இருக்காரு, நான் ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வருஷமாக எனக்கு பாடியே இல்லை. சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் இப்படி நீடிக்கிறதும் இருக்குது. இப்போ ஆனால் அதே நேரத்தில் சொன்னால், இந்த அனுபவங்கள் முக்கியம் கிடையாது. இந்த அனுபவங்கள், அமானுஷ்யங்கள், ஆற்றல்கள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏதோ அந்த மாதிரி அடைஞ்சால் தான் ஞானம் போல். இப்போ ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லா அனுபவங்களையும் புறக்கணிக்கிறது தான் ஞானம். எல்லாம் அதுவாக வரணும் போயிடணும். அது ஒரு ஏதாவது ஒரு அனுபவத்தில் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்ம லாக் பண்ணி வச்சிடறோமா தான். அதனால் அது ஒரு ஆரோக்கியமான நிலையும் கிடையாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.